வெல்கம் டு மனோ 360. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறோன்னா தேங்காய் பூ சாதம் செய்யலாம். நாம் அதுக்கு என்னென்ன வேணும்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு, இங்கே வந்து பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பூ, பெருங்காயத்தூள், இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையானது. சாதத்தை வடித்து வச்சுக்கணும், அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையானது. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்ட்டு காட்டுறேன். வானொலி காஞ்ச உடனே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கடைசியாகவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுவோம் நம்ம. இப்போ கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பாதி இதுவானவுடனே உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். இதை அப்படியே நாம் போட்டுக்கணும். ஸ்பிலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம் இந்த இதை. தேங்காய் பூ சாதம் ரொம்ப இது ஒன்றுமே இல்லை. இது தகடகன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க செஞ்சு சாப்பிட்லாம். முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயத்தூள் நல்லா போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு சிம்லே இருக்கட்டும், தேங்காய் பூ போட்டுக்கலாம். அதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக இந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வைக்க வேண்டாம், உடனே கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ வடித்து வச்ச சாதம் வச்சுருக்கேன், அதில் நல்லா கொஞ்சம் போட்டு கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலர் நல்லா போட்டு கலக்கி. ஏன்னா அதிகமாக சாதம் போட்டால் அப்புறம் இது போயிடும், இதுக்கு போகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போட்டுக்கிட்டே இருங்க. அது எவ்வளோ பார்த்தாலே ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் செய்யலாம் இதில். சுவையான தேங்காய் பூ சாதம் ரெடி. இது மாதிரி வந்திருக்கு, இப்போ சூப்பராக வந்திருக்கு. இன்னைக்கும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.